பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூஜா என்னம்மா இப்ப எதுக்கு எங்களை பார்த்தது முகத்தை திருப்பிட்டு நிக்கிற? விடுமா. இத பாருமா, எதுக்காக இப்படி உட்கார்ந்திருக்க? எல்லாம் என் தலையெழுத்து அதான் இப்படி உட்கார்ந்துருக்க. என்ன பேச்சு இது? என்ன பேச்சுடி பேசுற? நீ வாழ போற வீட்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்கள வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க. ஏய், உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? மா, அவங்க என்ன நினைச்சாலும் நினைக்கட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அடுத்தவங்க என்ன நினைச்சாலும் சரி, என்னால வாழ முடியாது. என்ன பேச்ச பேசுற நீ? அந்த பையன் உன்னை கட்டிக்க போறவன், அவங்க உன்னோட மாமனார் மாமியார் ஆக போறவங்க, அவங்கள போய் அடுத்தவங்கன்னு சொல்ற? ஐயோ அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவங்கள போய் என் மாமனார் மாமியாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. நீங்க வேணா என்ன உறவு வேணா சொல்லி கொண்டாடுங்க, ஏன் கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. கின்னடி இவ இப்படி பேசுறா? ஏய், நீதானே அன்னைக்கு முழு மனசோட கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து சொன்ன, இப்ப வந்து மனசு மாதிரி உறவு முறையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்ன என்னடி அர்த்தம்? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் நினைக்கிறது இருக்கட்டும், நீங்க எல்லாம் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அத முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. பூஜா என்ன கேக்குற? அக்கா, நீயும் தெரியாத மாதிரி பேசாத. ஏய், நான் என்னடி தெரியாத மாதிரி பேசுறேன்? இதை நான் சொல்றேன், விடுக்கா. அண்ணன் தான் அப்படி பண்ணுது, நீயாவது எனக்கு நல்லது பண்ணுவன்னு நான் நம்புறேன். ஆனா நீ கூட எல்லாமே என்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சிட்டல, அதான் ஏதோ உங்க விருப்பப்படி ஏதோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டல, அப்புறமும் எதுக்கு ஒளிச்சு மறைச்சு ஏதாவது பண்றீங்க? அந்த அம்மா சிவகாமி ஏதோ நிச்சயதார்த்தம்னு பேச்சு எடுத்தாங்க, உடனே கீர்த்தி அண்ணி எதுக்கு அவங்க கண்ண காமிச்சு ஜாட காட்டினாங்க? அக்கா, இல்லன்னு மட்டும் சொல்லி சமாளிக்காத. நான் ஒன்னும் எதுவும் தெரியாத பச்சை குழந்தை கிடையாது. முதல்ல எதுக்கு அவங்க வந்தாங்கன்னு சொல்லுங்க. உங்க ரெண்டு பேர் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு. என்னமா அது? ஏங்கா, நீ தானே எப்ப பாரு என்னை நம்பு, என்ன நம்பன்னு சொல்லி உனக்கு நான் நல்லது தவிர கெட்டது என்னைக்கும் நடக்க விட மாட்டேன்னு சொல்லுவ. இப்ப சொல்லுக்கா, நான் உன்னை நம்புற. அவங்க எதுக்காக வந்தாங்க? அவங்க நிச்சயதார்த்தம் பேச்சு எடுத்ததும் கீர்த்தினியே அப்படி கண்ண காமிச்சாங்க. எனக்கே தெரியாம எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்களாக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பூஜா, உனக்கே தெரியாம அப்படி ஒரு காரியத்தை நாங்க என்னைக்குமே பண்ணி வைக்க மாட்டோம். என்ன நம்புமா, அவங்க சும்மா தாண்டி வந்துட்டு போனாங்க. ஏன் பூஜா, நீதான் அன்னைக்கே கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டல்ல. நீ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னதுனாலதான் நாங்க கல்யாண பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கிறப்ப நிச்சயதார்த்தம் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே நீ இப்படி கோவப்பட்டேன்னா, எப்படி இருந்தாலும் நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ நடக்கதான் போகுது. அப்ப அதெல்லாம் ஆச்சுன்னா நீ என்ன செய்வ? அப்பவும் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்காம இப்படியேதான் முரண்டை பிடிச்சிட்டு இருக்க போறியா? இங்க பாருங்கம்மா, நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா இப்போதான் வேலுவானு செல்வி அணியும் ஊர்ல இல்லல்ல, அவங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் இந்த மூணு நாள்லயாவது பேசாம சும்மா இருக்கலாம்ல. அவங்க இல்லாத நேரம் எதுக்கு இந்த கல்யாண பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் அண்ணனும் அண்ணியும் வரட்டும், அவங்க இல்லாத போது இப்படி நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னம்மா இவ இப்படி சொல்றா, இவளுக்கு தெரியாம ஏனாச்சு? ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பூஜா, அவங்க வெளியில கிளம்பிட்டாங்க, நீ வா சாப்பிட போலாம் வா. எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டாம், நீங்க போய் சாப்பிடுங்க. வேண்டானா? ஏன் வேண்டாம்? இப்படியே சாப்பிடாம இருந்து செத்து போயிடலான்னு நினைக்கிறியா? மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. புரியலடி, எனக்கு ஒண்ணுமே புரியல.
இத பாருமா, சாப்பிடாம இருக்க கூடாது, உடம்பு கெட்டுரும். வாயேன் ப்ளீஸ். அக்கா, இந்த உலகத்துல எல்லாருக்கும் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, இந்த உறவுகளை தேர்ந்தெடுக்கிற உரிமைய எந்த மனுஷனுக்கும் கிடையாது. ஆனா கூட வாழப்போற கணவனையோ இல்ல மனைவியோ தேர்ந்தெடுக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கிற உரிமை கூட எனக்கு இல்லாம போச்சு. இப்போ நான் சாப்பிடாம சும்மா இருக்கிற உரிமை கூடவா எனக்கு இல்ல? எனக்கு பசிக்கலக்கா, என்னை விட்டுரு.